இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம வாகனத்தில் மகர சங்கராந்தி பிரவேசம் நிகழ்வதால் யாருக்கு பணவரவு கிடைக்கும், யாருக்கு ராஜ வெகுமானம் கிடைக்கும் என்பது பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். ஸ்ரீ ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான சார்வரிவரிடம் தை மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14, 2021 வியாழக்கிழமை சுக்லபட்சம் பிரதமை திதி, திருவோணம் நட்சத்திரம், வஜ்ரம் நாமயோகம், பவகரணத்தில் காலை 8:15 சூரிய உதயாதி பார்த்தீங்கன்னா, 4 நாழிகை அளவில் மகர லக்னம் சிம்ம நவாம்சத்தில் சங்கராந்தி பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார். மகர சங்கராந்தி தேவதையின் பெயர், தோற்றம், உடை, வாகனம், உணவு, அணிந்திருக்கும் ஆபரணம், புஷ்பம் போன்றவற்றிற்கு தக்கபடி தேசத்தின் அப்போதைய நன்மை தீமைகளுக்கு பலன் கூறுவார்கள். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி தேவதை எப்படி எதன் மீது ஏறி வருகிறார், அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்றும் பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. தை மாதத்தில் சூரியனுக்கு பகன் என்ற பெயர். தை மாதம் சூரியனை வழிபட்டவர்களுக்கு எல்லா வளங்களும் பால் பாக்கியமும் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதுவரை தெற்கு திசையில் பயணித்து வந்த சூரியன் தனது பயணத்தை தை மாத பிறப்பன்று வடக்கு திசையை நோக்கி தொடங்குவார். இதை உத்தராயண புண்ணிய காலம் என்பர். உத்தராயணம் என்றால் வடக்கு புறமான வழி என்று பொருள். இக்காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். ஆண்டுதோறும் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையுள்ள 6 மாதங்கள்தான் உத்தராயணம் என்றும், ஆடி முதல் மார்கழி வரையில் உள்ள மாதங்கள் தட்சிணாயனம் என்றும் கூறப்படுகிறது. இதில் தை மாதம் பார்த்திங்கன்னா முதல் நாளை மகர சங்கராந்தி தைப்பொங்கல் என்று கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் சங்கராந்தி தேவதைக்கு ஒரு பெயர் உண்டுங்க. 60 வருடங்களுக்கு தனித்தனி பெயருடைய சங்கராந்தி தேவதைகளும் உள்ளன. இந்த ஆண்டு தேவதையின் பெயர், வாகனம், உடை பற்றி பஞ்சாங்கத்தில் என்ன பலன்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று இப்போது பார்க்கலாம். மகர சங்கராந்தி தேவதையின் பெயர் பார்த்திங்கன்னா மந்தாகினி, பிரமாண பீடை என்று பொருள். வாகனம் பார்த்திங்கன்னா சிங்கம். அதற்குண்டான பலன்கள், ராஜாக்களுக்கு மகாபயம், போர் பீதி ஏற்படும். வஸ்திரம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் வஸ்திரமாகும். இதனால் ராஜபீடை சுபிக்ஷம் உண்டாகும். ஆபரணம் பார்த்திங்கன்னா மாணிக்கம். இதனால் ராஜபீதி பகுவிருஷ்டி ஏற்படும். அபிஷேகத்திற்குரிய பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள். இதனால் ஸ்திரீகளுக்கு பீடை ஏற்படும். ஆயுதமாக வந்திருப்பது வீணையாகும். இதனால் திருடர்களுக்கு பயம், சர்வநாசமும் ஏற்படும். கந்தம் பார்த்திங்கன்னா கஸ்தூரியாக சொல்லப்படுகிறது. இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கர்களுக்கு பீடை, ஜனசௌக்கியமும் ஏற்படும். புஷ்பமாக வந்திருப்பது புன்னை மாலை. இதனால் ஜகத் சௌக்கியம், பசி விருஷ்டி ஏற்படும். அடுத்தது சஸ்திரம், அதாவது குடையாக சொல்லப்படுவது தாமிர குடையாகும். இதனால் தாமிர விலை ஏற்றம் உண்டாகுங்க. சாமரமாக, அதாவது விசிறியாக சொல்லப்படுவது தங்கமாகும். இதனால் இந்த வருடம் தங்கம் விலை ஏறும். வாத்தியம் ருத்ர வீணையாகும். இதனால் அரசப்பீடம் உண்டாகும். போஜனம் பார்த்திங்கன்னா அன்னமாக வந்திருப்பதால் தானியங்களுக்கு பூச்சி அண்டுதல் போன்ற நோய்கள் ஏற்படும். அடுத்ததாக திக்கு பார்த்திங்கன்னா வடக்கு திசையாக வந்திருப்பதால் சகலர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். வாரம் பார்த்திங்கன்னா வியாழனாக வந்திருப்பதால் இந்த வருடம் முழுவதும் நல்ல மழை பெய்யும். இவ்வாறாக மகர சங்கராந்தியின் ஒவ்வொரு பலன்களுமாக இந்த வருடம் கணிக்கப்பட்டுள்ளதுங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக பணவரவு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தன நாசமும், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தன லாபமும் உண்டாகும். யோகம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிடம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஸ்தான நாசமும், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் ஆகிய 6 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஸ்தான லாபமும் ஏற்படும். அடுத்ததாக பட்டியலில் இருப்பது ராஜ வெகுமானம் ஆகும். இந்த பெயர்ச்சியினால் ராஜ வெகுமானம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ராஜ கோபமும், சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம் ஆகிய 6 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ராஜ வெகுமானமும் கிடைக்கும்.
முதல்ல தை ஒன்று அன்றைக்கு நிகழ இருக்கும் மகர சங்கராந்தி பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக தை பொங்கல் 2021 பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது பொங்கல் வரலாறு, அந்த அறுவடை திருநாளில் சூரியன் இந்திரன் உபேந்திரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உலகிற்கு ஒளி கொடுக்கும் கதிரவன் வடக்கு திசை பயணத்தின் துவக்கமும் தென் திசை பயணத்தின் முடிவும் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. மழைக்கு காரணமான இந்திரன் பயிர் நன்றாக வளர்ந்து தானியங்கள் அதிகமாக விளைவதற்கு இந்திரனுடைய சகோதரன் உபேந்திரன் ஆகியோர்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தை மாதம் முதல் நாளன்று உலகிற்கு வெளிச்சம் கொடுத்து விளைச்சலுக்கு உதவி புரியும் மண் கால்நடைகள் அனைத்திற்கும் மரியாதை செய்யும் விதமாகவும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுதுங்க. உறவினர்களுடன் ஒன்று கூடி மகிழ்ந்து ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு ஒற்றுமையாக கொண்டாடுவதே இந்த பண்டிகையின் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் எத்தனையோ பண்டிகைகள் கொண்டாடினாலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் 4 நாட்கள் களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். வீடுகளை சுத்தம் செய்து வெள்ளையடித்து அலங்காரம் செய்து மாவிலை தோரணங்கள் கட்டி கணுப்பிள்ளை வேப்பிலை கம்பு ஆவாரம்பூ போன்றவைகளை சேர்த்து காப்பு கட்டுவார்கள். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வு உத்தராயணம் என்றும் தெற்கு நோக்கிய நகர்வு தட்சிணாயனம் என்றும் அழைக்கப்படுகிறது. தை முதல் நாள் உத்தராயணத்தின் துவக்கம் ஆனி மாதம் முடியும் வரை உத்தராயணம் ஆகும். ஆடி மாதம் முதல் மார்கழி முடிய தட்சிணாயனம் ஆகும். உலகிற்கு ஒளி கொடுக்கும் கதிரவனின் வடதிசை பயணத்தின் துவக்கமும் தென் திசை பயணத்தின் முடிவுமாகவே தை பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாகும். ஜீவராசிகளின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஜீவனை தரும் சூரியனை போற்றும் விதமாகவும் விளைச்சல்களுக்கும் உழவு தொழிலுக்கும் தேவையான உதவிகளை செய்யும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த முதல் நாள் இரண்டு பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. வீட்டின் நடு கூடத்திலேயே வெளியிலோ அழகான கோலமிட்டு புது அடுப்பு வைத்து புது மண்பானையை அலங்கரித்து கோலமிட்டு கழுத்தில் இஞ்சி கொத்து அல்லது மஞ்சள் கொத்து கட்டி அடுப்பு மூட்டி புது பானையில் புது பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் நெய் போட்டு சர்க்கரை பொங்கல் செய்வார்கள். பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக குரல் எழுப்பி நம் வளர்ச்சிக்கு காரணமான இயற்கைக்கும் இந்திரன் சூரியன் உபேந்திரனுக்கு படையல் போட்டு செங்கரும்பு வைத்து அலங்கரித்து நன்றி கூறி வழிபடுவார்கள். இந்த ஆண்டு ஜனவரி 14 வியாழக்கிழமை பொங்கல் பண்டிகை வருகிறது. காலை 8 மணி முதல் 9 மணி வரை பொங்கல் வைக்க வேண்டும். சூரியனுக்கு படையல் போட்டு பூஜை செய்ய நல்ல நேரமாக இந்த வருடம் கணிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 15 வெள்ளிக்கிழமை கால்நடைகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாட்டு தொழுவத்தையும் அலங்கரித்து பொங்கல் வைக்கலாம். மாட்டு பொங்கல் நாளில் காலை 8 மணி முதல் 9 மணி வரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய நல்ல நேரமாகவும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் அறுவடை காலத்தில் நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் பெண்கள் விரதத்தை கடைபிடித்தார்கள். தை முதல் நாளில் இந்த விரதத்தை முடிப்பார்கள். உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல் ஆகும். உழைக்கும் தமிழ் மக்களே தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாகவே சர்க்கரை பொங்கல் படைத்தது வழிபட்டும் வந்தனர். பொங்கல் விழா சில இடங்களில் 4 நாட்கள் கொண்டாடப்படுங்க. முதல் நாள் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை கொண்டாடப்படும். அதாவது சூரிய நாள்காட்டியின்படி தமிழாண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று கொண்டாடப்படும் பொங்கலே அது போகி பொங்கலாகும். பொங்கல் திருநாளின் முதல் நாளென்றே இது சொல்லப்படுகிறதுங்க. இந்த நாள் பார்த்திங்கன்னா பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாகவே கருதப்படுகிறது. பழையனவற்றையும் உபயோகமற்றவையும் வீட்டெறிந்து நாளாக கருதப்படுகிறது. போகி என்று வீட்டின் கூரையில் பூலாம்பூ சுருக்கப்படும். அன்றைய தினம் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்லங்க மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது இதிலுள்ள தத்துவமாகும். இதை ஒட்டி பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வர்ணம் பூசி வீட்டை அழகுபடுத்துவார்கள். பொங்கல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு புது பொலிவுடன் காட்சியளிக்கும். இது கிராமங்களில் பொங்கல் சமயத்தில் காண கிடைக்கும் ஒரு இனிய காட்சி அப்படின்னு சொல்லலாம்.
பழைய துயரங்களை அளிப்பதற்கான இப்பண்டிகையை போக்கி என்றனர். அந்த சொல் நாளடைவில் மருகி போகி என்றாகிவிட்டது. அக்கால வழக்கப்படி வருடத்தின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என்போரும் சொல்லுவார்கள். போகி பண்டிகையின் போது போளி, வடை, பாயசம் போன்றவை இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்படும். இவ்வாறாக பொங்கலை 4 நாட்கள் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடும் ஒரு விழாவாகவே பார்க்கப்படுகிறது. அந்த பொங்கலுக்காக அனைவரும் காத்து கொண்டிருப்பனர் என்று கூட சொல்லலாங்க. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.